இது வரைக்கும் ஸ்பீட் தமிழ் சேனலை சஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நமக்கான சப்ஸ்கிரைபரை என்கிரீஸ் பண்ணிகிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கம் நேர்களே இன்னிக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னரை ஒப்பந்தம் செய்ய ஆர்சிபி அணி குறி வச்சிருக்கிறதாக தகவல் இருக்கு இது தொடர்பான பல முக்கிய தகவல்களை பற்றி தான் நாம இன்னிக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேர்களை இன்னிக்கான கிரிக்கெட் அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஓகே நேர்களை வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னரை ஒப்பந்தம் செய்ய ஆசிபி அணி குறிவைச்சிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகிருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு தொடருக்கான மெகா ஏலம் வர பிப்ரவரி பனிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் நடைபெறப் போகுது இதற்காக அனைத்து அணிகளும் எந்தெந்த வீரர்களை ஏலம் எடுக்கப் போகிறோம் அப்படின்ற திட்டத்தை வகுத்தும் வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தன்னுடைய முதல் வேட்டையை ஓப்பனிங்ல இருந்து தொடங்க திட்டமிட்டிருக்கு ஹைதராபாத் கழட்டி விடப்பட்ட டேவிட் வார்னரை பல கோடிகள் செலவிட்டாவது வாங்கிவிட ஆர்சிபி திட்டமிட்டிருக்கு இதன் மூலமா அந்த அணிக்கு மூன்று வகையில நன்மைகள் கிடைக்கப் போகுது விராட் கோலியை வேலை வாங்குற அளவிற்கு ஒரு கேப்டனை தேடி வருது ஆர்சிபி அணி அதற்கு மிகவும் பொருத்தமானவர் டேவிட் வார்னர் இவர் கோலியுடன் மிகவும் நெருக்கமான நண்பர் இது மட்டுமில்லாமல் இவரின் கேப்டன்சியில் ஐதராபாத் அணி கோப்பையை வென்றிருக்கு அதனால இவரின் தலைமையில் அணியை உருவாக்கினா சிறப்பாக இருக்கும் அந்த அணி திட்டமிட்டிருக்கு கடந்த சீசன்ல பேட்டிங்ல சுதப்பிய வார்னர் டி டுவெண்டி உலக கோப்பையில தொடர் நாயகன் வருத வென்று அசத்தினார் அதனால ஓப்பனிங்ல ஒரு புறம் டேவிட் வார்னர் மற்றொரு புறம் விராட் கோலி களமிறங்கினா ஆர் சிப்புக்கு அதிரடி தொடக்கம் கிடைக்கும் மிடில் ஆர்டர்ல மேக்ஸ்வெல் களமிறங்கி ரன்களை உயர்த்தி விடுவார் ஆர்சிபி அணிக்கு கடந்த காலங்களில் இருந்த ஒரே பிரச்சனை பார்ட்னர்ஷிப் தான் கோலி டி வில்லியர்ஸை தாண்டியதுக்கப்புறமா சரி வர பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை வார்னருக்கு பக்கபலமாக மற்றொரு ஆஸ்திரேலிய வீரரான மேக்ஸ்வெல் இருக்காரு இதன் மூலமா கோலி மேக்ஸ்வெல் வார்னர் ஆகியோர் கூட்டணி ஒட்டுமொத்த அணியும் கடைசி வரைக்கும் அழைத்து செல்லும் இதில் மிட்செல் ஸ்டார்க் கட்சியும் இணைத்து பெரிய கூட்டணியாக உருமாற்றவும் அணி நிர்வாகம் திட்டமிட்டிருக்காங்களாம் இதனைத் தொடர்ந்து மெகா ஏலத்தின் போது லக்னோ அணியின் திட்டம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து கௌதம் தொடரில் புதிதாக வந்திருக்க லக்னோ அணி கே எல் ராகுல் கேப்டனாக ஒப்பந்தம் செய்து அனைவரின் கவனத்தையும் அந்த பெயர் முதல் வீரர்கள் தேர்வு வரைக்கும் பின்னால் இருந்து செயல்படுவது கௌதம் கம்பீர் தான் அவர் லக்னோ அணியுடைய ஆலோசகராக செயல்பட போறாரு ஐ பி எல் மெகா இலத்திற்காக லக்னோ அணி கே எல் ராகுல் ரவி மார்க் நாய்ஸ் ஆகிய மூன்று பேரை தேர்வு செஞ்சிருக்காங்க முதல்ல ரஷித் கானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறிய நிலையில கம்பீர் வந்தவுடன் ஒட்டுமொத்த திட்டத்தையும் மாற்றினார் ரஷித் கானினுடைய இடத்திற்கு இதுவரைக்கும் ஒரு சர்வதேச போட்டிகளில் கூட விளையாடாத ரவி பிஷ்னாய தேர்வு செய்திருக்கார் இந்த நிலையில் மெகா ஏலத்தின் போது லக்னோ அணியினுடைய திட்டம் என்ன என்பது குறித்தும் அவர் பேசியிருக்கார் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஒரு அணியை உருவாக்குறதுல எனக்கு கிடைச்ச பேரும் வாய்ப்பாக பார்க்கிறேன் நாங்கள் இதுவரைக்கும் இருக்க எந்த படைய திட்டத்தையும் பின்பற்ற போவதில்லை லக்னோ அணிக்கென்று தனி வழி போட்டு பயணிக்கவிருக்கிறோம் இதுவரைக்கும் இருந்த சீனியர் பிளஸ் இளம் வீரர்கள் கலந்த அணி அப்படின்ற திட்டத்தை மாற்றுவதே லக்னோ அணி திட்டம் என்று தெரியுது அணி முழுவதும் திறமையான இளம் வீரர்களை வைத்து விளையாடினா நீண்ட காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதனை உறுதிப்படுத்தியிருக்காரு கம்பீரின் மற்றொரு கருத்து மெகா ஏலம் குறித்து பேசியிருந்த அவரு ரவி பிஷ்நாய் மிகவும் எளிமையான வீரர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் விக்கெட் எடுப்பதற்கு அவரை பயன்படுத்தலாம் தற்போதே அவரினுடைய ஆட்டம் சிறப்பாக இருக்கும் சூழல்ல அவருடைய ஆட்டத்தை மேலும் சிறப்பாக்கினா லக்னோ அணிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான ஏற்பாடுகள்ல அனைத்து அணிகளும் பிசிசி குழப்பத்தை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு ஐபிஎல் மெகா ஏலம் வர பிப்ரவரி பனிரெண்டு மற்றும் பதிமூணு தேதிகளில்

தயக்கம் காது நாளொன்றுக்கு சுமார் இருபதாயிரம் கொரோனா பாதிப்புகள் பதிவாகி வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கு முன்னணி ஐபிஎல் அணி அணிபுடைய அதிகாரி இரண்டு எங்களுக்கு மெகா ஏலம் பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு இடம் சொன்னாங்க தற்போது மறுக்கின்றாங்க இதனால பயண ஏற்பாடுகளை செய்ய குழப்பத்துல ஆழ்ந்திருக்கும் இதற்கு விரைவில் தேர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு பதிலளிச்சிருக்க பிசிசி அதிகாரி சில விஷயங்கள் எங்களுடைய கைகளை காத்தே தீர வேண்டும் ஹோட்டல்களை புக் செய்வது ஒரு பிரச்சினையே கிடையாது கொரோனா பாதிப்புகளை உன்னிப்பாக கவனித்து வரும் ஒருவேளை வேறு இடத்திற்கு மாற்றினா குறுகிய காலத்திற்கு முன்னதாக தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மிகா எழுத்த போன்று ஐபிஎல் போட்டிகளையே எங்கு நடத்துவது அப்படின்னு புரியாமல் பிசிசி குழப்பத்திலையும் இருக்காங்க இந்த முறை இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகமாக இருந்தால் தென்னாப்பிரிக்காவுக்கு போட்டிகள் மாற்றப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் இதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ஐபிஎல் தொடர் மூலமாக ஹர்திக் பாண்டியா போட்டு வச்சிருக்க மகா திட்டத்தை சொல்லியிருக்காரு முதல்ல இந்திய அணியில் இருந்தும் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்து விடப்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு தற்போது மீண்டும் நல்ல நேரம் தொடங்கியிருக்கு புதிதாக வந்திருக்க அகமதாபாத் அணி ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க கடந்த இரண்டு சீசன்களாக ஒரு ஓவர கூட வீசாம இருந்த பாண்டியாவின் மீது அகமதாபாத் அணி அதீத நம்பிக்கை வச்சிருக்கு ஆனா இந்திய அணி நம்பல அவருக்கு பதிலாக தமிழக வீரர் வெங்கடேஷ் ஐயரை தற்போது முழு நேர ஆல்ரவுண்டராக இந்திய அணி பயன்படுத்தி வந்துட்டு வர டி உலக கோப்பை தொடருக்கு அவரை தயார் செய்யவும் முயற்சித்தும் வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அதற்கு ஆப்பு வச்சிருக்காரு ஹார்திக் பாண்டியா ஐபிஎல் குறித்து பேசியிருக்க அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முழுமையான ஆல்ரவுண்டராக தயாராக இருக்கேன் வர ஐபிஎல் தொடர்ல தான் எனக்கு திருப்பு முனை அப்படின்னு பயிற்சிகள் என்னுடைய பயிற்சிகள் திட்டங்கள் அனைத்துமே உலக கோப்பைய மனதில் வைத்து மட்டுமே இருக்கும் என்னுடைய நாட்டிற்காக உலக கோப்பைய வென்று தர விரும்புறேன் அதற்காக தான் இவ்வளவு கடின உழைப்ப போட்டிருக்கேன் ஐபிஎல் தொடர் எனக்கு சிறந்த பயிற்சியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் வெங்கடேஷ் ஐயர் தன்னுடைய இடத்தை பிடிப்பாரா என்பது குறித்து பேசிய பாண்டியா இந்திய ஆண் இலை இடம் பிடிக்க எப்பொழுதுமே அவசர அவசரமாக தயாராவன் ஆனா இந்த முறை மிகவும் நிதானமாக மனதிற்கு ஓய்வு கொடுத்து குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டிருக்கேன் பயோபபிள் வாழ்க்கை மிகவும் கடினமானது அதெல்லாம் தாண்டி தற்போது முழு மன உறுதி உடல் உறுதியுடன் இந்திய அணில இடம் பிடிப்பேன் அப்படின்னு பாண்டியா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு ஹார்திக் பாண்டியாவை இந்திய அணி மிஸ் செய்வதாக ஏற்கனவே அதிகாரிகள் சிலர் கூறியிருந்தாங்க அவர் ஐபிஎல் தொடரில் மட்டும் சிறப்பாக விளையாடிவிட்டால் நேரடியாக அணிக்கு எடுத்துக்கொள்ள பிசிசி தயாராக இருக்கும் மேலும் இந்த முறை கேப்டனாகவும் செயல்படவிருப்பதால அவருடைய கேப்டன்சிய பிசிசி எதிர்நோக்கியும் இருக்காங்க இந்த நிலையில் இந்திய டெஸ்ட் அணியின் அடுத்த கேப்டனாக யார் நியமிக்கலாம் என்பது குறித்தான தன்னுடைய கருத்தை முன்னாள் வீரரான ரிக்கி பாண்டிங் ஓபனாக வெளிப்படுத்தியிருக்காரு சமகால கிரிக்கெட் உலகின் கிங்காக திகழ்ந்து வந்த இந்திய அணியுடைய விராட் கோலி கடந்த மூன்று மாதங்களாக பல பிரச்சனைகளை சந்தித்து வராரு டி உலகக் கோப்பை தொடர் துவங்குவதற்கு முன்பாக டி டுவெண்டி போட்டிகளுக்கான இந்திய அணிவுடைய கேப்டன் பதவியிலிருந்து விலகுவதாக விராட் கோலி திடீரென அறிவிச்சிருந்தார் இதுக்கப்புறமா அடுத்த இரண்டு மாதங்களில் இந்திய ஒரு நாள் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி நீக்கப்படுவதாக பிசிசிஐ திடீரென அறிவித்தது கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது குறித்து தன்னிடம் பிசிசிஐ நிர்வாகிகள் முறையாக தெரிவிக்க கூட இல்லை அப்படின்னு விராட் கோலி தெரிவிச்சிருந்தார் டி ட்வெண்ட்டி மற்றும் ஒரு நாள் போட்டிகளில் விராட் கோலியுடைய கேப்டன்சியை விமர்சிப்பவர்கள் கூட டெஸ்ட் போட்டிகளை இந்திய அணியை வழிநடத்த விராட் கோலி தான் சரியான நபர் அப்படின்னு பேசி வந்த நிலையில் தன் ஆப்பிரிக்க அணியுடனான டெஸ்ட் தொடரில் இந்திய அணியுடைய தோல்விக்கு பிறகு விராட் கோலி டெஸ்ட் போட்டிகளுக்கான கேப்டன் பதவியில் இருந்தும் விலகிக் கொள்வதாகவே அறிவிச்சிருந்தார் கேப்டன் அழுத்தம் இல்லாமல் விராட் கோலி தற்போது கூலாக விளையாடி வந்தாலும் இந்திய அணியிலோ பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வந்துட்டுருக்கு டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியுடைய கேப்டனை தேர்வு செய்ய பிசிசி நிர்வாகிகள் முழு முனைப்புடன் ஈடுபட்டும் வந்துட்ருக்காங்க அதே நேரத்தில் மறுபுறம் முன்னாள் வீரர்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் இந்திய டெஸ்ட் அணிவுடைய அடுத்த கேப்டனாக யாரை நியமிக்கலாம் என்பது குறித்தான தங்களுடைய கருத்துக்களை ஓப்பனாக வெளிப்படுத்தியும் வந்துட்ருக்காங்க அந்த வகையில் கிரிக்கெட் உலக முன்னாள் ஜாம்பவான்களின் ஒருவரான ஆஸ்திரேலிய அணியின் ரெக்கி பாட்டிகிற்கும் இந்திய டெஸ்ட் அணியுடைய அடுத்த கேப்டனாக யாரை நியமிக்கலாம் என்பது குறித்தான தன்னுடைய கருத்தை ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்காரு இது குறித்து ரேகி பாண்டிங் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவையே அடுத்த டெஸ்ட் கேப்டனாக நியமிக்கலாம் ஆனால் கேப்டன்சியை பிரித்து கொடுக்க பிசிசி நினைக்கின்றதா என்று தெரியல பிசிசி திட்டம் என்னவென்று தெரியவில்லை அனைத்து ஃபார்மேட்டுக்கான அணிக்கும் ஒரே கேப்டனை நியமிக்கிறதா அல்லது வெவ்வேறு கேப்டன்களை நியமிக்க நினைக்கிறதா என்பது பிசிசிஐக்கு தான் தெரியும் அப்படின்னு பாண்டிங் சொல்லியிருக்காரு